Hi friends, welcome to Home Food Zone. In this channel, we have a lunchbox recipe. Ulundu Sadam, Urulakilanga Guruma, Elli Thogaiyal. In the Ulundu Sadam செய்யிறதுக்கு தேவையான ulundu முதல்ல வறுத்து எடுக்கணும். எவ்வளவு நீங்க அரிசி எடுக்கறீங்களோ அதல பாதி அளவு ulundu எடுக்கணும். நான் 2 கப் அரிசி எடுத்துக்கேன். அதுக்கு 1 கப் ulundu எண்ணெய் சேர்க்காம வறுத்து எடுக்கணும். ulundu நல்லா வறுபட்டதும் 2 கப் அரிசியோட ulundu சேர்த்து நல்லா சுத்தமா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஒரு குக்கர் சூடு பண்ணிட்டு அதுல 2 டீஸ்பூன் நெய் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது கூடவே 10 பல் பூண்டு. இது ஒரு தடவை நல்லா mix பண்ணிட்டு இது கூடவே 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா mix பண்ணிக்கோங்க. இது கூடவே 6 கப் தண்ணி. நான் 3 கப் வந்து அரிசி உலந்து எடுத்துக்கிறதுனால 6 கப் தண்ணி சேர்க்கிறேன். நீங்க பயன்படுத்துற அரிசிக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அதை பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் உலந்தும் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சு 2 விசில் வேக வைக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை லஞ்ச் பாக்ஸுக்கு மாத்தி வச்சிடலாம். அடுத்ததா இது கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு உருளைக்கிழங்கு குருமா. அதை செய்யறதுக்கு ஒரு குக்கர் சூடு பண்ணிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா mix பண்ணிட்டு இது கூடவே 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே 2 தக்காளி, தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூடவே 3 உருளைக்கிழங்கு பெரிய பெரிய துண்டுகளா வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். அடுப்பு சிம்ல வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு குருமா வந்து இப்படிதான் செய்யணுமா அப்படின்னா கிடையாது. இது என்னோட ஸ்டைல், நான் இப்படிதான் செய்வேன். ரொம்ப நல்லா வரும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. குக்கரை மூடி வச்சு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை இந்த டிஃபன் பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததா எள்ளு துவையல் செய்யறதுக்கு 1/2 கப் கருப்பு எள் எண்ணெய் சேர்க்காம வறுக்கணும். எள்ளு நல்லா வறுபட்டதும் வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருங்க. அதே பேன்ல 4 பல் பூண்டு,
அரை கப் துருவின தேங்காய். நீங்கள் எவ்வளோ எள் எடுக்கிறீங்களோ அதே அளவு இல்லை அதை விட ஜாஸ்தியாக நீங்கள் தேங்காய் எடுக்கணும். ஏன்னா எள்ளு துவையல் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். தேங்காய் ஓரளவு வதங்கினதும் இது கூடவே 4-6 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க. இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, எள்ளு துவையல் ரெடி. டிஃபன் பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம். கொஞ்சமாக வடகம், அது கூடவே எள்ளு துவையல், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக எளிமையான ஆரோக்கியமான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட நாளைக்கு வந்து